ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு பக்தர் கும்பகோணம் சங்கர மடத்தில் கஜான்ஜியாக இருந்தார். அவருக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போல்லாம் காஞ்சி பெரியவா தங்கி இருக்கிற இடங்களுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருந்தார். ஒரு முறை பெரியவா விசாகப்பட்டினம் பக்கத்தில் அனகாப்பள்ளியில் தங்கியிருந்தார். ராத்திரி 9:30 அளவில் எதிர் வீட்டில் இருந்த கஜானா மாமா நாத தனு மனுஷங்கிற பாடலை பாடினார். இதை கேட்ட பெரியவா அவர் அழைச்சிட்டு வர சொல்லி சீடரை அனுப்பினார். அதுக்கு சீடர், நம்ம கஜானா மாமா தான் பாடின்னுருக்காருன்னு சொன்னார். பெரியவாளுக்கு இவ்வளோ அழகாக பாடுறாருன்னு ஆச்சரியம். சிஷ்யர்கள் போய் பெரியவா கூப்பிட்றதா அவர்கிட்ட சொன்னால் அவர் உடனே ஓடி வந்துட்டார். உனக்கு சங்கீத பயிற்சி உண்டுன்னு எனக்கு தெரியாது, இப்போது க்ஷீரசாகர சயனா அப்படிங்கிற பாட்டை பாடு, நாளைக்கு பூஜை பண்ணுறச்சே நாத தனு மனுஷங்கிற பாடலை பாடுன்னு சொல்லி பிரசாதம் கொடுத்தார். அவர் ஒரு முறை ஸ்ரீசைலம் புறப்பட்டார். அங்கே இருக்கிற மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் மண்டபம் கட்டப்பட்டு காஞ்சி பெரியவா தலைமையில் கும்பாபிஷேகம் நடந்தது. பக்தர்கள் எல்லாரும் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா. அப்போது அங்கே இருந்த அந்த கஜானாஜியை கூப்பிட்ட பெரியவா, 3 நாளாக இங்கேயே தங்கி நீ தரிசனம் பண்ணிட்ட, இனிமேல் இங்கே என்ன வேலை, உடனே ஊருக்கு புறப்படு அப்படின்னு உத்தரவிட்டார். பெரியவா சொல்கிறதுல காரணம் இருக்கும்னு உடனே ஊருக்கு புறப்பட்டார் அந்த பக்தர். வர வழியில் அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சென்னையில் இருந்த அவரோட மகன் வீட்டுக்கு போனார். 2 நாளில் அவரோட உயிர் பிரிந்தது. அவரோட முடிவு நெருங்கிறதுன்றதை அறிஞ்ச பெரியவா பத்திரமாக ஊருக்கு அனுப்பி வச்சதை நினச்சி அவரோட குடும்பத்தினருக்கு கண்களில் கண்ணீர் பெருகித்து, மகா பெரியவா அருள்வாக்கு, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை அனுபவிக்க வேண்டும் என்ற தாகத்துடன் பக்தி செய்பவர் மீது கருணை கொண்டு கடவுள் அருள் புரிவார். ஆசை என்பதே இல்லாமல் அல்லும் பகலும் கடவுளின் திருவடியை பிடித்து கொள்ள நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். பக்தி பாடல் பாடுவதற்கு வெட்கம் கூடாது. கருணையே உருவான கடவுளின் திருநாமங்களை சொல்வதில் கூச்சத்திற்கு இடமில்லை. வாழ்க்கை என்னும் வியாபாரத்திற்கு இடையே சிறிது நேரமாவது சிவா ராமா கிருஷ்ணான்னு பக்தியோடு சொல்லுங்கள். இது மனதிற்கு நிம்மதியை தரவல்ல பெரிய நிதி. அன்றாட வீட்டு பணிகளோடு குடும்பத்தோடு கூட்டாக சேர்ந்து வழிபடுவது அவசியம். பக்தி பாடல் பாட சங்கீத ஞானம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, பக்திங்கிற பாவனை தான் முக்கியம். வாழ்க்கை தரம்ங்கிறது பணம் சார்ந்த விஷயமில்லை, நல்ல குணம் கடவுள் பக்தியோட வாழற வாழ்வே தரமான வாழ்வு. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.